हरे कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की। भगवान योगी राम सूरत कुमार ऑलवेज एम्फसाइज एंड वेरी पर्टिकुलर अबाउट पंचुअलिटी। फर्स्ट आई अपॉलोजाइज फॉर माई लेट कमिंग to Bhagavan Yogi Ram Surat Kumar, whatever may be the reason. இங்க வந்து டயஸ்ல நம்ம ராமநாதன் உட்கார்ந்து இருக்கார். இந்த ஆசிரமம் எவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கு அப்படின்னா நம்ம ஒருத்தரை மறக்க முடியாது. அதுக்கு காரணம் வந்து ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர் தான். ஃபுல்லா பகவான் வந்து சித்தியாகும் பொழுது இந்த ஆசிரமம் கம்ப்ளீட் ஆகலை, ஒரு செமி ஃபினிஷ்டாக தான் இருந்தது. அவர்கிட்ட என்னென்ன ஒர்க்கெல்லாம் சொல்லிட்டு போனார், இங்கே வெளியில் ஆர்ச்சு போடணும், அந்த இடத்த வாங்கணும், இந்த ஃப்ளோரிங் இப்படி போடணும், அப்புறம் வந்து இந்த சுற்றி வர பாதை இப்படி இருக்கணும். எல்லா ஒர்க்கையும் அவரை முடிஞ்ச பிறகு தான் பகவான் வந்து அவர்கிட்ட தன்னை அவரை கூப்பிட்டுண்டார். அது வரைக்கும் அவரும் பகவான் அவருக்கு என்னென்ன ஒர்க் எல்லாம் கொடுத்தாரோ அத்தனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பகவானுடைய சரணத்தை போய் அடைஞ்சார். அதுக்கும் பகவானுடைய ஒரு கிரேஸ் தான் காரணம். இந்த ஆசிரமத்தினுடைய ஒரு பெரிய அதை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு அவ்வளவு ஒரு தியாகம், அவ்வளவு ஒரு டெடிக்கேஷன் அப்படி பண்ணியிருக்கார். அடுத்தது ராமநாதன். ராமநாதன் எப்பொழுதும் எங்கிட்ட வந்து எப்போ வந்தாலும் ஒன்னே ஒன்று தான் திருப்பி திருப்பி சொல்வார், நீங்க எப்படியாவது 250th கேம்புக்கு வந்துடணும், நீங்க எப்படியாவது 250th கேம்புக்கு வந்துடணும். நான் நினைச்சேன் இது ஒரு தரம் நடக்க போறதா, ரெண்டு மூணு தரம் நடக்க போறதா, ஒரு தரம் தானே பண்ண போறீங்க அப்படின்னு. ஆமா அப்படின்னு நீங்க இது திருப்பி திருப்பி அவருக்கு இதே தான், இந்த 250th பண்ணணும், 250th பண்ணணும், 250th பண்ணணும் அப்படியே சொல்லிட்டு இருப்பார். அடுத்தது மா தேவகி, அவங்க சொல்லவே வேண்டாம், எல்லாரும் அவளை பத்தி சொல்றாங்க. பகவான் வந்து சொல்லும்போது ஷீ இஸ் மை எட்டர்னல் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஐ யூஸ் டு டெல் ஐ எம் யுவர் எட்டர்னல் பிரதர் அப்படின்னு சொல்லுவேன். சச் டெடிக்கேட்டட் டு பகவான், ஷி டிட் சர்வீஸ், ஷி லிவ்டு வித் ஹர், ஷி லிவ்டு வித் ஹிம் டே நைட், ஷி டிட் சர்வீஸ். அப்புறம் மா விஜயலட்சுமி, இந்த ஆசிரமம் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வந்து இந்த ஆசிரமத்துக்கு நான் வந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பகவான் சொன்ன வேண்டாம் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னுட்டா, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க பெரிய இந்தியன் ஃபார்ம் ஐஏஎஸ் அவங்க ஒரு டாப் பொசிஷனில் இருக்கா, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க வந்து ஆசிரமத்துக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணால் அது வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுனால பகவான் ஆஸ்கர் டு ரிசைன் த போஸ்ட் அண்ட் கம் டு சர்வ் ஹிம். Immediately she resigned and she joined the ashram to service Bhagavan. She also totally dedicated her entire life for the service of the Bhagavan. அப்புறம் மெடி கிருபாகர மூர்த்தி அவரே சொன்னார், ராஜமாணிக்கம் நாடார், ராஜமாணிக்கம் நாடார்லேருந்து அவர் அப்படி இதெல்லாம் ஒரு குடும்பத்தையே அப்படி பகவான் வந்து பிடிச்சு அப்படி நடத்தி இந்த கையை பிடிச்சி அழைச்சு போற அழகு. அவர் அப்பா ஒன்றும் ரொம்ப படித்தவர் இல்லை, ரொம்ப வெளியில் எப்போ பார்த்தாலும் தப்போவனம் ஞானானந்த சுவாமி, ஞானானந்த சுவாமி அவர் பின்னாடியே போவர், வேறு ஒன்றுமே தெரியாது. ராஜமாணிக்க நாடருக்கு தப்போவனம் ஞானானந்த சுவாமி ஒரு சாத்துக்குடி கொடுத்தாருன்னா இந்த சாத்துக்குடி அவர் தோலை சாப்பிடுவார், சாத்துக்குடிகளை கொட்டையை சாப்பிடுவார். ஞானானந்த சுவாமிகள் சாப்பிட்ட வாழையில் இருந்ததுன்னா அந்த வாழையிலையும் சாப்பிடுவார், அப்படி ஒரு பக்தி அவருக்கு. அவர் அவங்க மதர் செத்து போயிட்டார் தூத்துக்குடியில், ஞானானந்தர் வந்து அவர் அனுப்பவே இல்லை. சுவாமி நான் போகணும்னு சொல்லும் பொழுது பழம் எங்கிட்ட வந்துடுத்து, தோழி எங்க இருக்கு, தோழியை பார்த்து நீ என்ன பண்ண போற, யூபி ருக்மி அப்படின்ட்டார். கூடவே தான் இருந்தார். அவ்வளவு ஒரு டெடிக்கேட்டட், அவர்கிட்ட வந்து இன்னைக்கு இவ்வளவு கிருபாகர மூர்த்தி இந்த அக்சார் பெயிண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே ஞானானந்தர் இந்த பாதுகையை கொடுக்கும் பொழுது சென்னையை ஆள்வோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தார். அந்த பாதுகை என்ன அவருடைய வீட்டில் இருக்கு என்ன அப்படின்னா, ஒரு குரு அப்படின்னு வந்துட்டோமானால் வேற எதுவானாலும் தப்பினாலும் தப்பும்,
குருவனுடைய ஒரு பார்வையிலையும் குருவனுடைய ஒரு கட்டாட்சத்திலையும் வீழ்ந்தவருடைய வாழ்க்கை தப்பவே தப்பாது. உலகத்தில் நம்ம பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல நிறைய தப்புக்கள் இருக்கு. பகவான் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல சின்ன ஒரு மிஸ்டேக் கூட வரவே வராது. அப்ப அந்த பகவான் எப்படி நம்மளை ஆப்ரேட் பண்றான்னா, ஒரு குரு மூலமா தான் நம்மளை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். இங்க நமக்கு டாக்டர் வந்திருக்கார். அவர் வந்து மாதேவிக்கு ரொம்ப கைண்டா இருக்கு அதெல்லாம் சொன்னார். ஒன்ஸ் ஐ வென்ட் டு ஹிஸ் ஹாஸ்பிட்டல், அவர் ரூம்ல இருந்தார், அவர் பாக்குறதே கஷ்டம். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே ஹி கேம் அவுட் சைட், என் பக்கத்துல வந்து நாற்காலியில உட்காந்துட்டு நான் வெளியில போற வரைக்கும் ஹி வாஸ் வித் மீ அந்த ஒரு 2 to 3 hours என் கூடவே இருந்துருந்தார். இன் சச் எ பிஸி பிராக்டிஸ் அவர் வந்து இந்த கண் 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 இந்த கண்ணில் அதிலேயே எவ்வளவு தூரம் ஊறி இருக்கார் அப்படின்னா, இன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுது கூட நமக்கு மாலை கண் வணக்கம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஐ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவர்கிட்ட அவ்வளவு ஊறி இருக்கு. இந்த சுச்சு டிவி பீப்புள் அவ்வளவு தூரம் நிறைய இடத்துல அன்னதானம் நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆசிரமத்துல என்ன அப்படின்னா, ஒரு நிறைய மழை பெஞ்சுது அப்படின்னா கிட்டு 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 புல்லெல்லாம் வளர்றது. கொஞ்ச நாள் கழிச்சு வெயில் அடிச்சதுன்னா அந்த புல்லெல்லாம் காணும். திருப்பி மழை பெஞ்சதுன்னா கிட்டு 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 புல்லு வளர்றது. திருப்பி மழை பெஞ்சதுன்னா அந்த புல்லெல் வெயில் அடிச்சதுன்னா காணும். அது மாதிரி உலகம் தோன்றினதுலேருந்து கோடான கோடி ஜீவன்கள் வந்து பிறக்கறா செத்து போறா, பிறக்கறா செத்து போறா, இது வந்து நடந்துட்டே இருக்கு. இப்படி நடக்கக்கூடியதுல யாரோ ஒருத்தர் எப்போவோ ஒரு அபூர்வமா ஒரு மகாத்மா அவதாரம் பண்றார். இட்ஸ் வெரி ரேர். பாகவதத்துல சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்றார், நீ பகவான கூட சுலபமா பார்த்து விடலாம், பகவானை பார்க்கிறவா பார்த்தவாளை பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றார். துர்லபோ மானுஷோ தேவோ தேஹி நாம் க்ஷணப்பம் குரஹா தத்ராபி துர்லபம் மண்ணே வைகுண்ட பிரியதர்ஷனம் அப்படிங்கிறார். அது சொல்லும்போது இந்த மனுஷ தேகம் அப்படிங்கிறது ரொம்ப துர்லபமானது அப்படிங்கிறது. 84 லட்சம் யோனிகள்லாம் பகவான் கீதையில சொல்றான். அதுல மனித பிறவி அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி எல்லா மகான்களும் எம்பசைஸ் பண்றான். வெதர் இட் இஸ் இன் தமிழ் ஆர் இன் சான்ஸ்கிரிட், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவையார் சொல்றார். அதே திருப்பி ஆதிசங்கரர் சொல்லும்போது ஜந்து நாம் நரஜன்ம துர்லபகா அப்படிங்கிறார். இந்த மனித ஜென்மா அந்த மனித பிறவி அப்படிங்கறத ஒண்ணுத்துல மட்டும்தான் நம்ம பகவான் அடையறதுக்கான சான்சஸ் இருக்கு. சொல்ல போனா இந்த மனித பிறவியே பகவான் அடையறதுக்கு, இந்த பகவான் அடையறதுக்கு இந்த மனித பிறவி, இதுல நம்ம வந்து தர்மம் பண்ணணும் பகவான் அடையணும் அப்படின்னுட்டா இந்த மனித பிறவி மட்டும் கிடைச்சா போறாது, நமக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு நாமம் சொல்லணும்னு பொழுது தொண்டை வலிக்கிறது, தலை வலிக்கிறது, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறதுனா சொல்ல முடியாது. இஃப் யூ வாண்ட் டு கம் டு திருவண்ணாமலை டு டூ சர்வீஸ் அப்படின்னா நல்ல ஹெல்த் இருந்தால் தான் யூ கேன் ட்ராவல் அண்ட் கம். அதனால நம்ம எவ்வளவு நாள் வாழறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, குவாலிட்டி ஆஃப் லைஃப் நமக்கு இருக்கணும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கிறதுக்கு தான் நல்ல ஆரோக்கியம் வேணும் நமக்கு. அந்த ஆரோக்கியம் அப்படிங்கறத நமக்கு கொடுக்கறது தான் இந்த டாக்டர்ஸ் அத்தனை பேரும். நம்மளுடைய எப்படி வந்து மகான்கள் வந்து நம்மளுடைய ஆத்மாவை பத்தி அவ கவலைப்படுறாலோ, இந்த மருத்துவர்கள்லாம் நம்மளுடைய சரீரத்தை பத்தி கவலைப்பட்டு த டூயிங் சர்வீஸ் ஃபார் அஸ். அதனால அவாலும் பாகவதத்திலேயே திருப்பி திருப்பி நாமாவை சொல்லும் பொழுது பவ ஔஷதம் அப்படின்னு சொல்லுவோம், சம்சாரத்துக்கு மருந்துன்னு சொல்லுவோம். இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சரீரத்துக்கு மருந்து, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார். முதல்ல நான் வந்து இந்த பாடியை மெயின்டைன் பண்ண வேண்டாம், இதை அலட்சியப்படுத்தின் இருந்தேன், அப்புறம் லேட்டர் ஐ ரியலைஸ்ட் பாடி இஸ் மஸ்ட். இந்த சரீரம் இருந்தாதான் நம்ம பகவானை அடைய முடியும், இந்த சரீரம் இருந்தாதான் நம்மளால நாலு நல்லது பண்ண முடியும். வெதர் யூ வாண்ட் டு டூ குட் சர்வீஸ் டு த சொசைட்டி, whether you want to realize yourself, whatever it may be, the body is needed. Not only that, you have to keep the body always in perfect condition. அப்படி இருந்தா தான் நம்மளால ஏதாவது ஒன்று வந்து பண்ண முடியும். அப்படி பண்றதுக்கு தான் நமக்கு இந்த மெடிக்கல் கேம்ப் இங்க வந்து நடத்துறா. அதுவும் இந்த மனிதனுடைய சரீரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு தரம் ரைட்டர் பாலகுமாரன் வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் ஃபியூ டைம்ஸ் பகவான் யோகிராம் சரத்குமார்கிட்ட வரார்.
வந்த உடனே பகவான் அவர்கிட்ட ரொம்ப சகஜமா பழகும் பொழுது கேஷுவலா ஒரு கேள்வி கேட்கிறார். பகவான், ஆர் யூ கேப்பபிள் ஆஃப் டூயிங் மிரக்கிள்ஸ் அப்படிங்கிறார். பக்கத்துல சிவனான இந்த பெருமாளோ யாரோ இருந்தா பகவான் சொல்றார், பால்குமார் ஆஸ்க்ட் சச் எ க்வெஸ்சன் டு திஸ் பெகர், யூ ஆன்சர் அப்படிங்கிறார். அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கார். பகவானோ அதெல்லாம் காதல வாங்கிக்காம உட்கார்ந்துட்டு கடைசியா, பால்குமார் கம் ஹியர், தி என்டையர் காஸ்மிக் இஸ் எ மிரக்கிள், என்டையர் லைஃப் இஸ் எ மிரக்கிள், ஈச் அண்ட் எவரிபடி பாடி இஸ் எ மிரக்கிள், அதர் தன் திஸ் வாட் மிரக்கிள் யூ வாண்ட் அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரமே ஒரு மிரக்கிள். நம்ம அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறது இல்லை. நம்மளோட லங்ஸ், லிவர், ஐ, ஹார்ட் இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்றதுன்னு நம்ம வந்து ரியலைஸே பண்றது இல்லை. ஆனா அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இது எவ்வளவு பெரிய ஒண்டர் அப்படிங்கிறது தெரியும். அதனால்தான் டாக்டர்ஸ் யாருமே எதிஸ்டாவே இருக்க மாட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே அவளுக்கு வந்து பகவான் மேல நம்பிக்கை வரும். ஏன் அப்படின்னா அந்த சரீரத்தை பார்த்தாலே தெரியும், இது யாராலையும் பண்ணிருக்கவே முடியாது. இப்படி ஒரு மனுஷனுடைய அனாட்டமி அப்படின்னா அப்புறம் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு விதமான அனாட்டமி, அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய ஆட்டிடியூட்ஸ், இது பெரிய ஒண்டர். அதுல இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்ததே சர்வீஸ் பண்றதுக்கு. ஓஆர் கேப்பபிள், தே ஆர் டூயிங் மெடிடேஷன் ஆர் செல்ஃப் என்கொயரி ஆர் டூயிங் சம்திங். நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பகவான் யோகிராம் சரத்மார்க்க வந்து கேட்கிறார், ஒருத்தர் கடவுளை அடையிறது ரொம்ப கஷ்டமா பகவான் அப்படிங்கிறார். ரொம்ப 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 ஈஸி அப்படிங்கிறார் பகவான். ஐ சி திங்க் இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் வெரி 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 ஈஸி. சொல்ற நான் அதுக்கு என்ன ஆத்ம விசாரம் பண்ணணுமா, இல்லை நிறைய நாமா சொல்லணுமா, இல்லை தியானம் பண்ணணுமா, வெதர் ஐ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் மை லைஃப், நத்திங். தென் வாட் ஐ ஹாவ் டு டூ, ரிவர்ஸ். என்ன ரிவர்ஸ் பண்றோம்? நீ சாப்பிடும் பொழுது என்னுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும்னு சாப்பிட்ற இல்லையா? நீ தூங்கும்போது எனக்கு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னு தூங்குற இல்லையா? நீ ஏதாவது ஒரு காரியம் பண்ணும்பொழுது பேங்க்ல பணம் இது எனக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிற இல்லையா? எல்லாம் எனக்கு எனக்கு நினைக்கிறத நீ சின்னதா பகவானுக்கு பகவானுக்குன்னு மாத்திடு. இதுதான் பெரிய ஆன்மீகம். If you eat, you think it is for me, Bhagavan said. If you sleep, you think it is for me, it is for this beggar. If you walk, you think it is for this beggar. You breathe, you think that it is for this beggar. If you think so, you will become a saint. வேற ஒண்ணுமே நீ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். அதனால whatever we do, the medical service or அன்னதானம், எது பண்ணினாலும் நம்ம பகவானுக்கு பகவானுக்கு நினைச்சிட்டு பண்ணும்பொழுதே அது நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம எலிவேட் பண்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் ஆயிடுறது. அதனால இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்துல நமக்கு எல்லாருக்கும் முதல்ல பெரிய லாபம் என்ன அப்படின்னா, குச்சேலருடைய பத்தினி வந்து குச்சேலரை போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வா, கிருஷ்ணரை பார்த்துட்டு வான்னு தொந்தரவு பண்றா. அவளுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் போனா ஏதாவது கஷ்டத்துக்கு பணம் கொடுப்பார். குச்சேலர் கிளம்பும் போதே சொல்றார், அயம் ஹி பரமோ லாபகா உத்தம ஸ்லோக தர்ஷனாத்து அப்படிங்கிறார். நீ பணம் கேட்கறதுக்கு அனுப்புற, ஆனா எனக்கு ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபம் அப்படின்னா, கிருஷ்ணரை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற லாபம் இருக்கு அப்படிங்கிறார். அது மாதிரி நமக்கு எல்லாருக்கும் ஒரு லாபம் என்ன அப்படின்னா, பகவானுடைய சாநித்தியத்துல ஒரு 2-3 hours நம்ம எல்லாம் இருந்து ஒரு அவருடைய கிரேஸ்க்கு பாத்திரமானோம், அதுதான் நமக்கு ரொம்ப லாபம். மேல 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 இந்த ஆசிரமம் நல்லா வளர்ந்து நம்ம யார் அதை சொல்றதுக்கு பகவான் பார்த்துப்பார். அதனால நம்ம ஆசீர்வாதம் பண்ற தகுதி இல்லை, நம்ம ப்ரே பண்ண, ஹி நோஸ் எவ்ரி திங். அதனால் ஜஸ்ட் வி வில் சரண்டர் டு ஹிம் தட்ஸ் ஆல்.